வெல்கம் டு ஏஆர்எஸ் பயாலஜிக்கல் பாரடைஸ். அனைவருக்கும் வணக்கம். உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அன்பு மாணவர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல தலைப்பு எடுத்திருக்கோம். ஒரு அழகான தலைப்பும் கூட. நம்ம உடம்புல பல்வேறு உறுப்புகள் இருந்தாலும் இந்த உலகத்தை ரசிப்பதற்காக ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு நம்ம உடம்புல இருக்கு. அதான் நம்முடைய கண்கள், உணர்வு உறுப்புகள், சென்ஸ் ஆர்கன். இந்த உணர்வு உறுப்புகள் வந்து கண், காது, மூக்கு, அது போல சொல்லிட்டே இருக்கலாம், நாக்கு, அது மிக முக்கியமான தோல் கூட உணர்வு உறுப்புகள் தான். ஆக நிறைய உணர்வு உறுப்புகள் இருந்தாலும் அதுல முதன்மையான ஒரு உணர்வு உறுப்பு எதுனாக்க கண்கள். இந்த கண்களால் தான் நம்ம என்ன பண்றோம், எல்லா விஷயங்களையும் அறிந்து கொள்ள முடிகிறது. சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கண்களுடைய அமைப்பு, அதனுடைய பல்வேறு சிறப்பு அம்சங்கள், அது எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய செயல்பாடுகள், அது பற்றின ஒரு முக்கியமான தகவல்கள் நம்ம இந்த வீடியோல என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஆக மனித கண் என்பது இருக்கு இல்லையா, இரண்டு கண்கள், அது எங்க இருக்கு அப்படின்னு முதல் கேள்வி வரும். முகத்துல இருக்கு சொல்லலாம், ஆனா அதோட சிறப்பான விஷயம் என்னன்னாக்கா, இட் வாஸ் லொகேட்டட் இன் ஆர்பிட். மண்டவோடு இருக்கு இல்லைங்களா, மண்டவோடு கபால் சொல்லுங்க, அதுல ரெண்டு குழிகள் இருக்கு, சாக்கெட்ஸ். இந்த குழிகளுக்கு பேர் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கனாக்கா ஆர்பிட்ஸ். சோ கண்கள் எங்க இருக்கு அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுது, இன் ஆர்பிட்ஸ் ஆஃப் ஸ்கல் அப்படின்னு சொல்லலாம். சொல்லலையா நுரையீரல் எங்க இருக்கு அப்படின்னாக்கா தொராசிக் கேவிட்டி அப்படின்னு சொல்லுமா இல்லையா. அப்புறம் கண்கள் எங்க இருக்கு அப்படின்னாக்கா இந்த ஆர்பிட் சாக்கெட்ஸ் ஒரு குழிக்குள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த கண்களுடைய கோல வடிவம், ஸ்பெரிக்கல் ஷேப் அப்படின்னு சொல்லலாம், கோல வடிவம்னு சொல்லுவாங்க. இந்த கண்களை பார்த்துச்சீங்க, அவங்க இப்படி இருக்கீங்களா, கண்கள் இருக்கீங்களா, இதுல பாத்தீங்கன்னாக்கா ஆயுத ஒரு பகுதி வெளியில தெரியும், மீது ஐந்து பகுதி உள்ள மறைஞ்சு இருக்கு நமக்கு. சோ இதோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணோம், இது ஒரு வரைபடம் மூலமா நம்ம அவங்களை பார்க்க போறோம். சோ ஹியூமன் ஐ அப்படின்னு சொல்றோம். பொதுவா இது வந்து என்ன சொன்னாங்க இல்லையா, உணர்வு உறுப்பு, சென்ஸ் ஆர்கன். இதுல பார்த்தீங்கன்னா உருளை வடிவம், கோல வடிவம், அதெல்லாம் குள்ள கோல வடிவம் சொல்லலாம். ஆங்கிலத்துல ஸ்பிரிக்கல் ஷேப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கண்ணில் முதல்ல படிக்கும் போது முதல்ல நம்ம பார்க்க போறது என்னன்னாக்கா, கண்களை சுத்தி இருக்கிற உரைகள், லேயர்ஸ். ஐ covered by three layers. கண்ணானது மூன்று உரைகளால் சூழப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். அதுல முதல் உரை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இங்க பாருங்க இந்த சகப்பு நிறம் பாத்தீங்களா, முதல் உரை சகப்பு நிறமா பாருங்க, முன்பக்கம் நீல நிறமா இருக்கு. இந்த சகப்பு நிறம் பாத்தீங்கன்னா வெளிப்புறமாக காணப்படுகிற முதல் அறை, முதல் உரை என்னது ஸ்கிளீரா அப்படின்னு சொல்லலாம். இது இந்த ஸ்கிளீரா வந்து வெளிப்புறம், அவுட்டர் மோஸ்ட் லேயர் சொல்லலாம், அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஸ்கிளீரா. இந்த ஸ்கிளீரா பாருங்களேன், இந்த ஸ்கிளீரா முழுக்கவே ஸ்கிளீரா தான் உங்களுக்கு. ஆனா முன்பக்கம் பாத்தீங்களா, இந்த ஸ்கிளீரா என்ன மாற்றப்பட்டிருக்குனாக்கா கார்னியாவாக இருக்குது. என்னவா இருக்கு, கார்னியா. கார்னியா வந்து முன்புறமாகவும், ஸ்கிளீரா என்பது பின்புறமாகவும் இருக்கும். அப்ப கண்ணுடைய முதல் உரை, வெளிப்புற உரை எதுனாக்கா ஸ்கிளீரான்னு சொல்றோம். திஸ் ஸ்கிளீரா anteriorly called cornea, the blue color portion. நீங்க நம்ம பாத்தீங்களா இது வலையா இருந்தா கார்னியா சொல்றோம். அது போஸ்டீரியர் பின்பக்கம் பாத்தீங்களா, அது ஸ்கிளீரா நீண்டு பின்பக்கம் வரைக்கும் போகுது. இது முதல் உரை. இந்த உரை முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இது இட் கிவ்ஸ் ப்ரொடெக்ஷன், நமக்கு பாதுகாப்பை தருகிறது அப்படின்னு சொல்லலாம். காரணம் இதனால இதுல சிறப்பு திசுக்கள் காணப்படும், கடினமான திசுக்கள் காணப்படுகிறது. சோ முக்கியமான பணி அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கிளீரா கிவ்ஸ் ப்ரொடெக்ஷன். அப்ப முதல் வேற என்ன சொல்றீங்க, ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. அது மட்டுமா கிடையாது, இந்த ஸ்கிளீரா என்ன, கண்களுக்கு ஒரு நிரந்தரமான உருவத்தை கொடுக்குது, ஒரு டெஃபினட் ஷேப். த ஐ பால் இஸ் டெஃபினட் ஷேப், திஸ் டெஃபினட் ஷேப் பிகாஸ் ஆஃப் ஸ்கிளீரா. ஒரு உறுதியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தின உரையாகவும் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இதுல ரத்த நாளங்கள் கிடையாது, குறிப்பா இந்த முன்பு பாத்தீங்கன்னா கார்னியாங்கிற விஷயம் இல்லையா. இந்த கார்னியா தான் பாத்தீங்கன்னா ரத்தம் நாளம் இல்லாத ஒரே உறுப்பு நம்ம உடம்புல.
without blood vessels. This is the only organ in our body. There is no blood vessels at all. அப்படிங்கிற ஒரு சிறப்பு தன்மை இருக்கு. இப்ப நம்ம கண் தானம் செய்யலைங்களா, கண் தானம் செய்யும் போது குறிப்பா இந்த கார்னியா பகுதியை நம்ம எடுத்து கொடுக்குறோம் தானமா. ஏன்னா கார்னியா என்ன கிடையாது, ரத்த நாளங்கள் கிடையாது, அதுல சிவப்பணுக்கள் வெள்ளையணுக்கள் ஆன்டிஜென்கள் ஆன்டிபாடிகள் எதுவுமே கிடையாது. அதனால நம்ம கார்னியா எடுத்து நமக்கு யாரு வேணாலும் பொறுத்தலாம், யாருடைய கார்னியா எடுத்து நம்ம யாருக்கு வேணாலும் பொறுத்தலாம். காரணம் அங்க என்ன, இம்யூன் சிஸ்டம் ரிஜெக்ஷன் ஆகாது. காரணம் என்னன்னாக்கா அங்க இருக்கிற ரத்த நாளங்கள் இல்லாத ஒரு அமைப்பு தான் சொல்லுவாங்க. இது நமக்கு தனிப்பட்டவங்க தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தகவல், இது முக்கியமான தகவலும் கூட. அப்ப ஐ சர்ஜரி பண்ணலையா, டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஐ, அப்படி பண்ணும்போது முழு கண்ணை யாரும் மாத்துறது இல்ல, அந்த காரியம் மட்டும் தான் நம்ம மாத்துவோம். சோ அதோட சிறப்பு தன்மைன்னு சொல்ல, இது ஒரு டிரான்ஸ்பிளண்டான ஒரு அமைப்பு, மேல பண்ணாக்கா டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிற விஷயம் சொல்றோம். இந்த காரியோட முக்கியமான பணி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஒரு ஊழல் பார்க்கணும், ஆப்ஜெக்ட் பார்க்கணும், இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு பொருள். நம்ம பார்க்கும்போது அந்த ஆப்ஜெக்ட்ல ஒளி அடைகிறது இல்லையா, லைட் ரேஸ். அந்த லைட் ரேஸ் வாங்குற முதல் பொருள் யாருனாக்கா காரியம் தான். The light rays first enter in the eyeball. சிறப்பு தகவலும் கூட. சோ கார்னியா தான் முதன் முதலில் ஒளி அலைகளை வாங்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கிறது. ஒளிகளை வாங்குறது மட்டும் இல்லாம அந்த ஒளி அலைகளை லைட் ரேஸ உள்ள பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பாகவும் காணப்படுகிறது. சோ முதல் முதல் நம்ம பார்த்துட்டோம், அது என்ன சொல்லணும், ஸ்கிளீனா, ஃபர்ஸ்ட் லேயர். ஸ்கிளீனா முக்கியமான பணி என்ன சொன்னோம், இட் கிவ்ஸ் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு உரையாக செயல்படுகிறது. அது மட்டும் இல்லாம கண்ணுக்கு ஒரு நிரந்தரமான உருவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. பின்புறம் ஸ்கிளியா என்றும் முன்புறம் கார்னியா என்றும் அழைக்கப்படுகிறது. கார்னியா அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு அமைப்பு. இது என்ன செய்யும், ஒளி அலைகளை வாங்கக்கூடிய முதல் பொருளாக இருக்க, முதல் அமைப்பாக இருக்குன்னு சொல்றோம். இப்ப அடுத்தமா நம்ம என்ன சொல்லிருக்கோம், கண்களை சுத்தி மூன்று உரைகள் காணப்படும் சொன்னோம். ஒன்னு ஸ்கிளியா, ரெண்டு கோராய்ட், பாத்தீங்களா கோராய்ட். இந்த பச்சை நிற பகுதி பாருங்க, இந்த பச்சை நிறமா இருப்பாருங்க, முழுசா கண்கள் பாருங்க, சிவப்பு கருத்தா இந்த பச்சை பாத்தீங்களா, இந்த நிறம் இருக்கு இல்லையா. சோ இந்த லேயர் இருக்கு இல்லையா, இந்த உரை, இது பேர் என்ன சொல்றாங்க, கோராய் அப்படின்னு சொல்றோம். இந்த கோராய் மிக முக்கியமான ஒரு உரை. காரணம் என்னக்கா, அதிகமான ரத்த நாளங்கள் காணப்படுகின்ற ஒரு இடமா இருக்கு இது கோராய். இந்த கோராய் என்ன ஒரு பணி பாத்தீங்கன்னா, இந்த கோராய் பகுதியில ரத்த நாளங்கள் அதிகமா இருக்கும், நரம்புகள் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம கண்ணுடைய மற்ற எல்லா பகுதிகளுக்கும் எல்லா உரைகளுக்கும் தேவையான நியூட்ரிஷன்ஸ், உணவுப் பொருட்களை சப்ளை செய்கின்ற ஒரு பொருள் இது, இது கோராய். இட் கிவ்ஸ் நியூட்ரிஷ்மென்ட் டு ஆல் தி லேயர்ஸ் ஆஃப் தி ஐ, விச் கிவ்ஸ் கோராய்ட் கிவ்ஸ். வாட் இஸ் கோராய்ட், தி செகண்ட் லேயர் ஆஃப் ஐ. சோ இது முக்கியமான பேர் சொல்றது, இட் கிவ்ஸ் நியூட்ரிஷ்மென்ட் டு all the layers. It has blood vessels. It is called vascular tissues. இன்னொரு பேர் சொல்லுவாங்க vascular tissues. இது வந்து non-vascular, இது ஸ்கிளீரா வந்து non-vascular tissue அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பணியில ப்ரொடக்ஷன் சொன்னோம். இதோட பணி என்னக்க, it gives nourishment. அந்த கண்ணுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கிறது. ஆனா இந்த கோராய்டு இன்னொரு சிறப்பு நம்ம பார்க்கும்போது, இந்த பாருங்க கோராய்டு இருக்கு, இது பின்பக்கம் போகுது. முன்பக்கம் பாருங்க, இந்த முன்பக்கத்துல கொஞ்சம் தடித்து காணப்படுகிறது பாருங்க. இந்த அமைப்பை விட இந்த இடத்துல கொஞ்சம் தடிப்பான ஒரு அமைப்பு காணப்படுகிறதுன்னு சொல்றோம். சோ இந்த அமைப்பு பாத்தீங்கன்னா, இது பேரு சீலியரி தசைகள், அதாவது சீலியரி பாடி. சிலரி பாடி வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கோராய்டு ஆனது முன்புறமாக ஆன்டீரியர் பொசிஷன்ல கொஞ்சம் தடிமனாக காணப்படுகிறது. இங்கும் பாருங்க, இங்கும் ஒன்று இருக்கு, இங்கும் ஒன்று இருக்கு, பச்சை நேரத்தில் தடித்து காணப்படும். இந்த தடிமனான பகுதி சொல்றோம் இல்லையா, இந்த தடிமனான பகுதி தான் சிலரி பாடி அப்படின்னு சொல்றோம். இது சிலர் என்னன்னா, கோராய்டுடைய முன்பக்க தொடர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த கோராய்டுல இருந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சிறப்பான விஷயம் வந்து பாருங்க, இந்த கருப்பு நேரத்துல பாருங்க, இங்க பாருங்க கருப்பா இருக்கு பாத்தீங்களா, இந்த பகுதியில் இருக்கு பாருங்க சாருங்க, இது கோராய்டு அப்படின்னாக்கா இந்த கோராய்டு வரக்கூடியதான் சிலரி பாடின்னு சொன்னோம். இந்த கருப்பு வந்து ஒரு சிறப்பு தசைகள் சொன்னோம். இது என்ன சொல்றோம், ஐரிஸ் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம், ஐரிஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த கருப்பு நிற பொருட்கள், கருப்பு நிற பகுதி, இது பேரு ஐரிஸ் அப்படின்னு சொல்றோம். சோ ஐரிஸ் கூட என்னன்னாக்கா
கோராய்டுடைய தொடர்ச்சி, கோராய்டுடைய தொடர்ச்சி. கோராய்டு முன்புறமாக என்ன நடக்கும்னாக்கா இன்னொரு பகுதியை கொடுக்குது வந்து சிலேரி தசைகள், சிலேரி பாடின்னு சொல்றோம். அது இன்னொரு சிலபத்து ஒரு உறுப்பு இருக்கு பாருங்க, ஐரிஸ் சொல்றோம். இந்த ஐரிஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த ஒரு விஷயம் பாருங்க, இங்க பாருங்க சகாபுணத்துல இருக்கு பாருங்க, இதுக்கு பேரு சஸ்பென்சரி லிகமெண்ட்ஸ். என்ன பண்றது, சஸ்பென்சரி லிகமெண்ட்ஸ். அப்போ கோராய்டுடைய பாத்தீங்கன்னா கோராய்டு அப்படின்னு சொல்றோம், கோராய்டு முன் பக்கத்துல என்ன ஆகும், மூன்று பகுதியில இருக்கு பாருங்க, ஒண்ணு சீலியரி பாடி, அதுக்கப்புறம் ஐரிஸ், அதுக்கப்புறம் சஸ்பென்சரி லிகமெண்ட்ஸ். மூன்று பகுதியில் கொடுக்குது, இது மூன்றுமே பாருங்க கோராயுடைய நீட்சிகள் தான், கோராயுடைய நீட்சிகள். ஐரிஸ் என்கிறது என்ன, சீலியரி பாடி என்கிறது என்ன, அல்லது சஸ்பென்சரி லிகமெண்ட்ஸ் என்பது என்ன, அதனுடைய பலன்கள் என்ன, அது எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கு, அந்த விஷயம் நம்ம பார்க்கலாம். மூன்றாவது உரை பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் ரெட்டினா. இந்த உள்ள கருப்பு நிறத்துக்கு பாருங்க, இங்க இருந்து ஆரம்பிச்சு கருப்பு நிறம் அடைய பின்பக்கமா போகுது, முழுசா போகுது. அதே போல இங்க மேல பாருங்க கருப்பு நிறத்துல போகுது பாருங்க. இந்த மூன்றாவது உள்ள அறை இருக்கு இல்லையா, இன்னர் மோஸ்ட் லேயர், என்ன சொல்றாங்க, தி இன்னர் மோஸ்ட் லேயர் இஸ் கால் ரெட்டினா அப்படின்னு சொல்றாங்க. இது மிக முக்கியமான ஒரு லேயர், கண் அமைப்பு லேயர். முதல்ல பார்த்தோம் ஸ்கிளீரா, கோராய்டு, ரெட்டினா சொல்லலையா. இந்த மூன்று லேயர்லயே மிகவும் முக்கியமான இதுனாக்கா ரெட்டினா லேயர். காரணம் என்னக்கா அது இன்னொரு பேர் இருக்கு, இதுக்கு இன்னொரு பேர் சொல்றாங்க சென்சரி லேயர். என்ன பண்றதுக்கு சென்சரி லேயர், ஏன் சென்சரி லேயர் அப்படின்னு சொல்றாங்க, ஆக்சுவலா பார்வை அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, ஒரு காட்சி பாக்குறோம் இல்லையா, அந்த பொருளை பிம்பத்தை உருவாக்கி கொடுக்குற விஷயம் எதுனாக்கா ரெட்டினா தான். காரணம் இந்த ரெட்டினாவுக்கு ரெண்டு வகையான செல்கள் இருக்கு, என்ன இருக்கு, டூ டைப்ஸ் ஆஃப் செல்ஸ், ஒன் இஸ் கால் ராட் செல், ஒன் இஸ் கால் கோன் செல். சோ இந்த ரெட்டினா லேயர்ல ரெண்டு வகையான செல்கள் காணப்படுகின்றன, அதுக்கு பேர் ராட் செல் அண்ட் கோன் செல் அப்படின்னு சொல்றோம். இந்த ராட் செல் கோன் செல் மிக முக்கியமான ஒரு அமைப்புகள், இந்த இதன் உதவியாக நம்ம பொருள் பார்க்க முடியுது. சோ அதனால என்ன சொல்றது, ரெட்டினா இன்னர் மோஸ்ட் லேயர், தட் இஸ் கால் சென்சரி லேயர். இட் ஹாஸ் டூ டைப்ஸ் ஆஃப் செல், ஒன் இஸ் கால் ராட் செல், ஒன் இஸ் கால் கோன் செல்ஸ். இந்த ராட் செல்கள் அப்படின்னு விஷயம் இருக்கு இல்லையா, இது பாத்தீங்கன்னா டியூரிங் டிம் லைட், வெளிச்சம் மங்கிய நேரத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு செல்கள். இந்த கோன் செல் இருக்கு இல்லையா, இது வெளிச்சமா அதிகமா இருக்கு பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல செயல்படக்கூடிய ஒரு செல்கள். சோ ராட் செல் கோன் செல் என்பது, ராட் செல் என்பது மங்களான வெளிச்சத்திலும், கோன் செல் என்பது அதிகமான வெளிச்சத்திலும் செயல்படக்கூடிய செல்கள் சொல்றோம். இதை பத்தின இன்னும் தெளிவான விளக்கங்கள் நம்ம பின்னால பார்க்க போறோம். சுருக்கமா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, கண்களை சுற்றி மூன்று உரைகள் காணப்படுகின்றது. முதல் உரையோட பெயர் என்ன சொன்னோம், கிளியரா. செகண்ட் உரையோட பெயர் என்ன சொன்னோம், கோராய்டு. மூணாவது என்ன சொன்னோம், ரெட்டினா. அடுத்து இந்த கண்ணோட அமைப்புல பாத்தீங்கன்னாக்கா முன்பகுதியில் பாருங்க, இந்த கார்னியாங்கிறது முன்பக்கம் கொஞ்சம் வளர்ந்து காணப்படுகிறது சொல்றோம். இந்த கார்னியாக்கு அப்புறம் ஐரிஸ் சொன்னோம், இதுவும் ஐரிஸ் தான், இதுவும் ஐரிஸ் தான். இந்த ஐரிஸ் உடல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இடைவெளி பாருங்க, இந்த பாத்தீங்களா இந்த பகுதி, இந்த பகுதி பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, பீப்புள், கண் பாவை அப்படின்னு சொல்றோம். இந்த பீப்புள் ஏரியா தான் என்ன ஆகுதுனாக்கா, ஒளி அலைகள், ஒளி அலைகளுக்கு லைட் ரேஸ் அது உள்ள போயிட்டு லென்ஸ் மேல விழும். சோ ரெண்டு ஐஸ் நடுவில் என்ன இருக்கு, உதாரணம் இது ஒரு ஐஸ், இது ஐஸ் நகா, இது இடையில இருக்கிற இந்த சின்ன ஒரு இடையில இருப்பீங்களா, சின்ன ஓபனிங், இந்த ஓபனிங் பேர் என்ன சொல்லுவாங்க, பீப்புள், கண் பார்வை, கண் பாவை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல, இது பீப்புள் என்று சொல்றோம். அடுத்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இது கார்னியா, இது பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் பாத்தீங்கன்னா இது ஒரு லென்ஸ், இதுதான் வந்து லென்ஸ் சொல்றோம். இது லென்ஸ் கிறிஸ்டலின் என்கிற பொருளால் ஆக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இது லென்ஸ் என்பது நம்ம சாதாரணமா கேமரா இருக்கிற லென்ஸ் போல தடிமனா இல்லாம, இது எலாஸ்டிக் இன் நேச்சர், நீளும் தன்மை உடையது, அது நீளும் சுருங்கும். அதுபோல எலாஸ்டிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லலாம், நெகிழும் தன்மை உள்ள ஒரு அமைப்பு இது லென்ஸ்ங்கிறது. இந்த லென்ஸை தாண்டி பிடிப்பது யார் அப்படின்னாக்கா சஸ்பென்சரி லிகமெண்ட்ஸ். இங்க பாருங்க இந்த லென்ஸ் தனியா இருக்கு, இந்த லென்ஸ் தனியா சரியா ஹோல்ட் பண்ண விஷயம் இருக்கு இல்லையா, அதோட பொசிஷன் மாறாம ஒரே இடத்துல நிலையா வைக்கிறது யார் அப்படின்னாக்கா சஸ்பென்சரி லிகமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ பியூப்பிள் அப்படிங்கிற விஷயமே நான் பார்த்துட்டோம், லென்ஸ் விஷயம் பார்த்துட்டோம். இந்த அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க பாருங்க, இது கார்னியா, கார்னியா இது லென்ஸ். கார்னியாவுக்கும் லென்ஸுக்கும் இடையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சின்ன ஒரு அறை பாத்தீங்கன்னா இந்த கம்பார்ட்மெண்ட்,
So between cornea and the lens, a small chamber is there. ஒரு சிறிய பகுதி காணப்படுகிறது, சிறிய அறை காணப்படுகிறது. அது என்ன பேர் அப்படின்னாக்கா அக்வஸ் ஹியூமர், ஆர் அக்வஸ் சாம்பர் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் பாருங்க, இது லென்ஸ், இது ரெட்டினா. இங்க பாருங்க, லென்ஸுக்கும் ரெட்டினாவுக்கும் இடையில பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு சாம்பர் இருக்கு, ஒரு அறை காணப்படுது, ஒரு இடம் காணப்படுது, வெற்றிடம் காணப்படுகிறது. இந்த பெரிய இடம் பாத்தீங்கன்னா இதுக்கு பேரு விட்ரஸ் சாம்பர் அல்லது விட்ரஸ் ஹியூமர் அப்படின்னு சொல்றோம். அப்ப குறிப்பா கண்ணுல ரெண்டு அறைகள் காணப்படும். டூ சாம்பர்ஸ் ஆர் தேர், டூ கேவிட்டிஸ் ஆர் தேர், ஒன் பிட்வீன் கார்னியா அண்ட் லென்ஸ், தட் இஸ் கால்ட் அக்வஸ் ஹியூமர். ஒன் மோர் பிட்வீன் லென்ஸ் அண்ட் ரெட்டினா, த பிக் சாம்பர் இஸ் கால்ட் விட்ரஸ் சாம்பர், விட்ரஸ் ஹியூமர் அப்படின்னு சொல்றோம். இந்த ரெண்டு பகுதிகளும் ஒரு திரவம் இருக்கு, ஒரு ஜெலட்டினஸ் ஃப்ளூயிட் இஸ் பிரசன்ட், ஒரு ஒழுங்குப்பான டிரான்ஸ்பரண்டான ஒரு திரவம் காணப்படுகிறது. இந்த திரவம் எதற்கு பயன்படுதுன்னாக்கா இந்த லைட் ரேஸ் உள்ள என்ட்ரி ஆகுது இல்லைங்களா, கார்னியால் என்டர் ஆயிட்டு. நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து அக்வஸ் ஹியூமர். அக்வஸ் ஹியூமருக்கு அப்புறம் எங்க பண்றது, லென்ஸ்ல போய் விடும் அந்த லைட் ரேஸ். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் எங்க பண்றது, கார்னியா, அக்வஸ் ஹியூமர், லென்ஸ், விட்ரஸ் ஹியூமர் அண்ட் தென் ரெட்டினா. இதுதான் பாதை, ஒளி அறையுடைய பாதை. அப்ப அந்த ஒளி அலை உள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெஃப்ராக்ஷன் நடக்கணும், பிரதிபலிக்கணும் அந்த லைட் ஒளி அலைகள். சோ ரெஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் ரேஸ் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் திஸ் வாங்கி ஒரு சிதறல் பிரதிபலித்தல் அந்த வேலைக்கு பயன்படுத்த சொல்ற. இன்னொரு விஷயம் முக்கியமான, இந்த திரவங்களை நிரம்பி பாத்தீங்களா, இதனால என்ன இன்னொரு லாபம் என்னக்கா, definite shape to the eye. Apo the vitreous humor and aqueous humor has a gelatinous fluid. This fluid helps in two ways. One is it helps to refract the light rays, and one more function is it gives a definite structure to the eye. Apdi solla apo two chambers pathutom idhu paathosha three layers moonu uraigal paathom rendu araigal paathom ipo moona vishayam paaka porom the innermost region illa idhu paருங்க இது ரெட்டினா, இதுல ராட் செல்ஸ் இருக்கு, கோன் செல்ஸ் இருக்கு. இங்க அப்படிதான் ராட் செல்ஸ் இருக்கு, கோன் செல்ஸ் இருக்கு, ரெண்டுமே இருக்கு, இங்க ரெண்டு செல்கள் இருக்கு. ஆனா இந்த பகுதியில் கோன் செல் மட்டும்தான் இருக்கு. ஒன்லி கோன் செல்ஸ் ஆர் பிரசன்ட் எஸ்பெஷலி இன் திஸ் ரீஜன் போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் ரெட்டினா, தட் இஸ் கால்ட் மேக்குலா லூட்டியே. அதர்வைஸ் என்ன சொல்றாங்க, ஃபோவியா சென்ட்ராலிஸ். ஒன்லி கோன் செல்ஸ் ஆர் பிரசன்ட். இன்னொரு பேர் சொல்றாங்க எல்லோ ஸ்பாட். என்ன சொல்றது, எல்லோ ஸ்பாட். இந்த கோன் செல் நிரம்பி காணப்படும், ராட் செல் சுத்தமா இருக்காது, உண்மையில இருக்காது, கோன் செல் மட்டுமே காணப்படும். ஆனாலும் நம்ம பொருளை பார்க்கும்போது அந்த பொருளுடைய உருவங்களை இமேஜ் ஃபார்மேஷன் ரொம்ப தெளிவா உருவாகும். அது எப்ப நம்ம பார்க்கிற ஒரு இலைகள் இந்த ரெட்டினா குறிப்பா இந்த இடத்துல படும்போது, லைட் ரேஸ் படும்போது அந்த பிம்பமானது மிக தெளிவாக நமக்கு தெரியறதுக்கு காரணமே இந்த ஃபோவியா சென்ட்ராலிஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி தான். குச்சி செல்கள், கோன் செல் தவிர கூம்பு செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு வகையான செல்கள் இல்ல, ரெண்டுமே பிளைண்ட் ஸ்பாட். என்ன பிளைண்ட் ஸ்பாட் இந்த மூன்று உரைகள பின்பகுதி கடைசியில ஒரு நரம்பு இருந்து வெளிப்படுது, வெளிப்படுது முக்கியமான நரம்பு இது. இந்த நரம்புல எந்த பாதிப்பு இருந்தாலும் கண் பார்வையில ரொம்ப சிக்கலாயிடும். மிக முக்கியமான நரம்பு, நம்முடைய கண்ணுடைய மொத்த விஷயங்களை வாங்கி அந்த செய்தியை கொண்டு போய் மூளைக்கு கொண்டு போய் ஒரு முக்கியமான நரம்பு இது. இது பேரு ஆப்டிக் நர்வ், மிக முக்கியமான ஒரு அமைப்பு.
So it is called optic nerve, which carries information from the eye to the brain. இது வந்து முக்கியமான ஒரு பகுதியை காணப்படுகிறது. இப்போ நம்ம பார்த்த விஷயத்துல ராட் செல்ஸ், கோன் செல்ஸ் இருக்குன்னு சொன்னோம். இங்க என்ன இருக்கும், கோன் செல்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னோம், வேற எந்த பகுதியும் கிடையாதுன்னு சொல்லிட்டோம். அடுத்து நம்ம முக்கியமான பகுதி பார்க்கும்போது கெனால் ஆஃப் ஸ்கெலி அப்படின்னு விஷயம் பாருங்க, போட்டு பாருங்க, கெனால் ஆஃப் ஸ்கெலி. இது அடிக்கடி தேர்வுகள் கேட்கிற விஷயம் இது. வாட் இஸ் கெனால் ஆஃப் ஸ்கெலி அப்படின்னு சொல்றோம். இந்த கால்வாய் அப்படின்னு சொல்ற ஸ்கெலி கால்வாய் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன, அதுக்கு சிறப்பம்சம் என்ன, அதோட பலன் என்ன பார்க்க போறோம். இங்க பாருங்க, இது ஸ்கிளியா, சிகப்பு நிறம் பாத்தீங்களா, ஸ்கிளியா. அடுத்து என்ன பாருங்க, மூணுதுல கார்னியா. ஸ்கிளியாவுடைய தொடர்ச்சி தான் இது. முன்பதுல கார்னியா மாறிருக்கு, அவ்வளவுதான். இதுவும் ஸ்கிளியரா தான், பட் முன்பதுல கார்னியா மாற்றப்பட்டிருக்கு. இந்த இணைப்பு பாத்தீங்கன்னா, இந்த இணைப்புல இந்த ஸ்கிளியராவும் கார்னியாவும் இணையக்கூடிய பகுதி, அந்த பகுதியில் இருக்கிற ஒரு சின்ன நாளம் தெரிஞ்சு பாருங்க, ஒரு டக்ட் சின்ன நாளம் இங்க ஓபன் ஆகும். இந்த நாளத்துக்கு தான் கெனால் ஆஃப் ஸ்கெலி அப்படின்னு சொல்றோம். இந்த கெனால் ஆஃப் ஸ்கெலி என்ன செய்யும் அப்படின்னாக்கா, இங்க இருக்கிற ஹியூமர் சொன்னா அக்வஸ் ஹியூமர், ஒரு திரவம் இருக்குன்னு சொல்லியா, இந்த திரவம் வந்து எப்பவுமே ஒரே சீரா வந்துட்டே இருக்கும். இந்த இடத்துல அதிகமும் ஆகாது, குறைவாகவும் ஆகாது. அதிகமாகும் போது அந்த திரவமானது இந்த நாளங்களுடைய திரும்ப உள்ளிருக்கப்படும், வெளியேற்றுவோம். அப்ப இந்த இடத்துல ஒரு ஒரே விதமான சீரான அழுத்தம் காணப்படும். இன்ட்ரா ஆக்குலார் பிரஷர் அப்படின்னு சொல்லுவாங்க, IOP, இன்ட்ரா ஆக்குலார் பிரஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திரவம் வந்து ஒரே சீராக இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஸ்கெலியம் என்ற கனால் தான். அதிகப்படியான திரவம் இருக்கும்போது என்ன ஆகும், இந்த கெனால் வழியா என்ன ஆகும், திரவம் வெளியேற்றப்படும், அது திரும்ப வேற விஷயத்துக்கு போயிடும். ஸோ அது போல ஒரு சீரான ஏற்பாடு இங்க இருக்கு. அது முக்கியமான காரணம் இருக்கிறாங்க, இந்த கெனால் ஆஃப் ஸ்கெலியம். சில நேரங்கள் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பாருங்க சில நேரங்கள்ல இந்த கெனல் இப்ப இந்த கெனல் போட்டு நான் கொஞ்சம் பெருசா போறேன், கொஞ்சம் பெருசா போறேன். இது வந்து கெனல் ஆஃப் ஸ்கெலி. சில இதுனா இந்த அடைப்பு ஏற்படும், ஏதோ ஒரு காரணத்தினால அடைப்பு ஏற்படலாம். அப்படி ஏற்படும் என்ன ஆகும், இந்த திரவம் வெளியே போகாது. அப்படின்னா இதுக்குள்ள திரவம் அதிகரிக்கப்படும், திரவத்தில் அழுத்தம் அதிகமாயிடும். அளவுக்கு அதிகமா அதை எவ்வளவு இருக்கணுமோ அதை விட கூடுதலாக திரவம் இங்கே தங்கிடும், வெளியே போகாது. காரணம் இங்க அடைப்பு இருக்கு. சோ அப்படி ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், இந்த இடத்துல திரவம் அதிகமாக தேங்க ஆரம்பிக்கும். திரவத்தின் அளவு அதிகமாக அதிகமாக அதுல ஒரு ஒரு அழுத்தம் ஏற்படும், பிரஷர் வில் இன்க்ரீஸ். பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும், இட் இஸ் கால் இன்ட்ரா, என்ன சொல்றதா, இன்ட்ரா ஆக்குலார் பிரஷர். சுருக்கமா மெடிக்கல் டேர்ம் IOP அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சராசரியா இருந்துட்டே இருக்கணும், இது கூறவும் கூடாது, குறையும் கூடாது. அப்படி ஒரு கட்டத்துல அதிகமான திரவம் இன்ட்ராக்குலர் பிரஷர் அழுத்தம் அதிகமாயிடுச்சுனாக்கா, அதுக்கு தமிழ்ல சொன்னாங்க நீர் அழுத்த நோய் சொல்லுவாங்க. அது இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் போகும்போது குளுக்கோமா அப்படிங்கிற ஒரு நோய் இருக்கு. இதுவும் ஒரு கடுமையான ஒரு சீரியஸான ஒரு ஒரு நோய் கண்ணீர் அப்படிங்கிற விஷயம். குளுக்கோமாங்கிறது கண்ணீர் குறைபாடுகள் இருக்கலாம், கிட்ட பார்வை தூர பார்வை இருக்கு, அது கேட்டது சரி பண்ணிக்கலாம். ஆனா அந்த குளுக்கோமா நம்ம சரியா கவனிக்க விட்டுட்டோம், கவனிக்கல, அது நம்ம சரியா ட்ரீட் பண்ணல, நேரத்தோட கவனிக்கல, இந்த சிகிச்சை சரியா செய்யல, எனக்கு என்ன நடக்குதுனா, இந்த நீர் அழுத்தம் அதிகமாக அதிகமாக இந்த செல்கள் பாதிக்கப்பட்டு கடைசியில கண் பார்வையே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ கம்ப்ளீட் பிளைண்ட்னஸ் வில் டேக் பிளேஸ், கண் குருடு ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப மத்த எந்த குறைவா இருந்தாலும் சரிதான், நம்ம லென்ஸ் போட்டுக்கலாம், அல்லது கான்டாக்ட் லென்ஸ் அது ஏதோ பண்ணிக்கலாம். ஆனா இந்த ஒரு குறைபாடு இருக்கு இல்லையா, இந்த குறைபாடு இருந்தாலும் இந்த கெனால் ஆஃப் ஸ்கெலின் ஏதாவது அடைப்பு இருக்கும்போது இருக்கிற விஷயம். இது தகுந்த நேரத்தில் சிகிச்சை அறுவை சிகிச்சை ரிமூவ் பண்ணாக்க அந்த விஷயங்கள் தடுத்துடலாம். ஆனா கண் குருடுங்கிற ஒரு நிலையை உருவாக்குற ஒரு கண்டிஷன் அது இந்த குளுக்கோமான்னு சொல்லுவோம். இதுவும் அடிக்கடி தேர்ந்து கேட்கக்கூடிய வாட் இஸ் குளுக்கோமா அப்படின்னாக்கா, இன்ட்ரா ஆக்குலர் பிரஷர் இன்க்ரீசஸ் இன்ட்ரா ஆக்குலர் பிரஷர் இட் காஸ் பிளைண்ட்னஸ் திஸ் டிசீஸ் இஸ் கால் என்னது குளுக்கோமா அப்படின்னு சொல்றோம். அடுத்ததுமா ஐரிஸ்ங்கிற முக்கியமான ஒரு பகுதி இருக்கு கண்ணில். அந்த ஐரிஸ் பணிகள் என்னன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம கண்ணு நிறம் பாக்குறோம் இல்லையா, சிலருக்கு கருப்பு நிறமா இருக்கு கண்ணு, சிலருக்கு பாத்தீங்கன்னா பிரவுன் கலர்ல அல்லது டார்க் பிரவுன்ல இப்படி கண்ணுடைய நிறம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. அந்த கண்ணின் நிறத்துக்கு காரணம் யாருன்னா அந்த ஐரிஸ் தான். காரணம் அந்த ஐரிஸ்ல சில நிறவிகள் காணப்படுகின்றன, சம் பிக்மெண்ட்ஸ் ஆர் தேர் இன் தி ஐரிஸ். பிகாஸ் ஆஃப் திஸ் பிக்மெண்ட் தி ஐ கலர் வில் ஃபார்ம். சோ கண்ணுடைய நிறத்துக்கு காரணம் யார் அப்படின்னாக்கா அந்த ஐரிஸ் தான். சோ அது மட்டும்தான் அதோட பணி எனக்கா இல்ல, அது இன்னொரு முக்கியமான பணி இருக்கு. இது இப்ப நான் என்ன பண்றேன், இது கண்ணுன்னு வச்சுக்கலாம். இப்போ
இங்க பாருங்க இது இந்த பொருள் பாருங்க இது லென்ஸ்னு வெச்சீங்க இந்த லென்ஸ் இது ஐரிஸ் இமேஜ் பண்ணி இது ஐரிஸ் இது இந்த சாம்பர் விட்ரஸ் சாம்பர் இது சின்ன பகுதி அக்வஸ் சாம்பர் ரெண்டு சாம்பர் இருக்கு இது கண்ணுனு வெச்சீங்களா இது இது வந்து இருக்கனக்க இன்னர் மோஸ்ட் ரெட்டினா கோராய்டு ஸ்கிலியா அப்படி வெச்சீங்களா நம்ம சோ இது கண்ணுனு வெச்சீங்களா போ இது பாருங்க ஐரிஸ் பாருங்க நம்ம சில நேரங்கள்ல வெளியில வெளிச்சத்துக்கு காட்டி இருப்போம் ரொம்ப வெளிச்சத்துல இருக்கும் பகல்ல திடீர்னு ரூமுக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா இருட்டா தெரியும் பாத்தீங்கன்னா காரணம் என்னன்னாக்கா நம்ம வெளிச்சம் அதிகமா இருக்கும்போது விளையாடும்போதுனா அந்த ஐரிஸ் இப்படி ஆயிடும் சுருகிடும் காரணம் வெளிச்சம் அதிகமா இருக்கு குறைவான ஒளி வேலை போனாலே லைட் ரேஸ் போனாலே நமக்கு கண் பார்த்து தெளிவா தெரியும் அதை நம்ம என்ன பண்ணலாம் இந்த அமைப்புல மாறிடும் ஐரிஸ் இந்த அளவுக்கு சுருகிடும் அப்ப குறைவான ஒளி தான் உள்ள போகும் லைட் ரேஸ் உள்ள போகும் சோ அதுவே போதுமான அளவுக்கு இருக்கு நம்ம பாக்குறதுக்கு அப்ப திடீர்னு உள்ள வரும்போது ஐரிஸ் இப்படிதான் இருக்கும் ஆனா உள்ள அறைக்குள்ள பார்க்கும்போது வெளிச்சம் குறைவா இருக்கும் அப்ப இது வழி அது உள்ள ரொம்ப கம்மியா போகும் ரொம்ப குறைவா போகும் அப்ப ரொம்ப குறைவா போகும்போது பொருள் தெளிவ தெரியாது அதனால ஐரிஸ் சுருங்கமா விலகும் சோ விலகினாக்கா இது போல அந்த இடைவெளி பெருசாக ஆக ஆக அதிகமான லைட் ரேஸ் ஒளி அறை உள்ள போகும்போது பொருள் தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருக்கும் ஒரு ஒரு சில நிமிடங்கள்ல அது என்ன பண்ணும் பொருள் தெளிவா தெரிஞ்சிடும் இதுதான் அந்த ஐரிஸ் முக்கியமான பணி ரெண்டு ஐஸ் இருக்கு என்ன இருக்கு ஒரு சின்ன இடைவெளி சொன்னா அது கண் பாவை சொன்னா அது பீப்புள் சொல்றோம் இது பீப்புள் வச்சிருக்கீங்க நான் ரெண்டு வகையான தசைகள் சொன்னேன் ஒண்ணு வந்து ரேடியல் தசை ரேடியல் மசில்ஸ் டைரக்டா டைரக்ட் ஆகும் பாருங்களேன் இந்த சடப்பினத்துக்கு பாத்தீங்கன்னா பாருங்க இது வந்து டைரக்டர் மசில் பாப்பில்லி அதாவது ரேடியல் மசில்ஸ் இந்த கருப்பு வட்டமா இருக்கு பாத்தீங்களா வட்ட வடிவத்துக்கு இருக்குங்க இது சர்க்குலர் மசில்ஸ் என்ன பாருங்க சர்க்குலர் மசில்ஸ் ஸ்பின்சர் மசில்ஸ் இப்ப இந்த ரேடியல் மசில்ஸ் எப்ப பயன்படும் அப்படின்னு பார்க்கும்போது ஒளி குறைவாக இருக்கிற இடத்துல இப்ப பாருங்க ஒளி ரொம்ப குறைவா இருக்குன்னு வச்சுங்க ரேடியல் மசில்ஸ் பாருங்க இப்ப அந்த இந்த ரேடியல் மசில்ஸ் சிவப்பு இல்லையா இந்த ரேடியல் மசில்ஸ் இப்ப இந்த கண் பார்வையா இருக்கு இப்படி இருக்கு இந்த அளவு சுருங்கி இருக்கு சுருங்கி இருக்கு இந்த ஐரிஸ் தான் இது சுருங்கி இருக்கு இப்ப இந்த மசில்ஸ் என்ன பண்ணா இப்ப இருக்கும் இந்த பக்கம் இருக்கு ரேடியல் மசில்ஸ் இருக்கும்போது பெருசாகும் பாருங்க அப்ப இந்த சிவப்பு நிற தசைகள் இந்த பக்கம் ரிலாக்ஸ் ஆகும் அது இந்த பக்கம் விரியும் போது இந்த உள்ள இருக்கிற பீப்புள் என்ன பண்ணா ஆக்சுவலா என்ன ஆகும் பெருசாகும் இவ்வாறு இது பண்ணுங்க இல்லையா சோ இது வந்து பீப்புள் இது நான் என்ன ரேடியல் மசில்ஸ் சொன்னேன் பாருங்க இது ரேடியல் மசில்ஸ் சொன்னேன் இந்த தசை என்ன பண்ணா பின்பக்கமாக விலகும் ரிலாக்ஸ் ஆகும் ரிலாக்ஸ் ஆகும்போது இந்த பீப்புள் என்ன பண்ணா பெருசாகும் இந்த சர்க்கிள் மசில் கருப்பு இருக்கு இல்லையா இது பீப்புள் சோ இது பீப்புள் சுத்தமா இருக்கு இந்த மசில்ஸ் இருக்கு சர்க்கிள் மசில்ஸ் இருக்கு இது என்ன செய்யணும்னாக்கா சுருங்கும் அழுத்தம் கண்ட்ராக்ஷன் ஆகும்
கண்ட்ராக்ஷன் ஆஃப் ஸ்பின்சர் பாப்பிலா சர்க்குலர் மசில்ஸ் கண்ட்ராக்ஷன் ஆகும்போது இந்த பீப்பிள் என்ன ஆகும் சிறுசாயிடும் சிறுசாகும்போது வெளிச்சம் அதிகமா இருக்கும்போது கொஞ்சமா வெளிச்சம் உள்ள போனாலே நமக்கு பார்க்க தெரியும் அப்போ ஐரிஸ் முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது கண்ணுடைய நிறத்துக்கு காரணம் அது ரெண்டு வகையான தசைகள் இருக்கு ஒன்னு டைரக்டர் மசில்ஸ் ஸ்பின்சர் பாப்பிலே அது சர்க்குலர் மசில்ஸ் சொன்னோம் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இதோட பலன் நம்ம சொல்லிட்டோம் அதே போல இதோட பலன் நம்ம சொல்லிட்டோம் சோ எந்த எந்த அளவுக்கு நம்ம வெளிச்சம் தேவையோ அந்த அளவுக்கு பீப்புளை அகலமாக்கியும் அல்லது பீப்புளை சுருக்கியும் நமக்கு ஒரு பொருளுடைய பிம்பத்தை தெளிவா காட்டக்கூடிய வகையில்தான் அது ஐரிஸ் நம்ம கண்ணில் இருக்கிற லென்ஸ் பாத்தீங்கன்னா லென்ஸ் இது நெகிழும் தன்மையுள்ள ஒரு அமைப்பு எலாஸ்டிக் இன் நேச்சர் நீளும் சுருங்கும் இந்த லென்ஸ் ஆனது நீளும் சுருங்கும் எப்படி எதனால சுருங்கனாக்கா நம்ம ஒரு பொருளை பாக்குறோம் தொலைவில் இருக்கிற ஒரு பொருளை பாக்குறோம் கிட்ட இருக்கிற பொருளை பாக்குறோம் சோ ரெண்டும் பார்க்கும்போது அந்த லென்ஸ் ஆனது தன்னை மாத்திக்கும் அது முழு உருவத்தை வாங்குற அளவுக்கு தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் அது பேர் என்ன சொல்றாங்க அகாமடேஷன் அப்படின்னு சொல்றோம் என்ன பேருக்கு அகாமடேஷன் சோ லென்ஸ் முக்கியமான தன்மை என்னக்கா அகாமடேஷன் வாட் இஸ் அகாமடேஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த லென்ஸ் பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் லென்ஸ் இப்போ ஒரு பொருளை பார்க்கறனாக்கா லென்ஸ் இல் அட்ஜஸ்ட் இட் செல்ஃப் தன்னை தன்னுடைய உருவத்தை மாத்திக்கொள்ளும் எனக்கு அப்படி சொல்லி நிகழும் தன்மை உள்ளது சொன்னோம் எலாஸ்டிக் நேச்சர் சொன்னோம் நீளும் தன்மை உள்ளது சொன்னோம் சோ பொருளுடைய தூரத்தை பொறுத்து லென்ஸ் தன்னுடைய அளவை சுருக்கும் அல்லது நீட்டும் இந்த அமைப்பு தகவமைப்பு இருக்கு இல்லையா அதிக அக்காமடேஷன் சொன்னோம் இந்த லென்ஸ் நீளறதும் சுருங்குறதும் எதனாலனாக்கா அது என்ன சொன்னாக்கா The ability of the lens to adjust itself according to the distance of the object. And the accommodation tanmai kriya adu edanalaga by three structures. Nama enna paathirukkom choroid adu sonnilla choroid this layer. Indha choroid e murai pagudhi thaduthu kaadum sonnilla indha pagudhi enna sonna ciliary body. சிறப்பு தசைகள் என்ன மூன்று அமைப்புகளும் இது ஒண்ணு இந்த ரெண்டு அமைப்பு லென்ஸ் என்ன பண்ண லென்ஸ் கூட இழுக்கும் லென்ஸ் சுருக்கும் அப்ப சீலியரி பாடி சஸ்பென்ஷன் லிகமெண்ட்ஸ் சீலியரி மசில்ஸ் இந்த மூன்று அமைப்பு ஒன்னா சேர்ந்து என்ன செய்யணும்னா லென்ஸுடைய தன்மையை மாற்றும் அதனுடைய அளவு மாற்றும் எதனால மாத்தினாக்கா பொருளுடைய தூரத்தை பொறுத்து அந்த லென்ஸுடைய அமைப்பை மாத்தப்பதான் அந்த பொருள் நம்ம தெளிவா பார்க்க முடியும் அந்த 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 செயலுக்கு பேர் என்ன சொன்னாக்க அகாமடேஷன் தி எபிலிட்டி ஆஃப் த லென்ஸ் வில் அட்ஜஸ்ட் இட் செல்ஃப் according to the distance of the object by three structures one is called ciliary body suspensory ligaments ciliary muscles இந்த மூணு அளவு நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க இது வந்து ciliary body னு சொல்லுங்க அதே போல suspensory ligaments இருக்கு இப்படி இதுல ciliary muscles இருக்கு இப்போ நம்ம ஒரு கற்பனை பண்ணுங்க ஒரு பலூன் இருக்கு நல்லா ஊதிடுங்க ரெண்டு பக்கம் நூல் போட்டீங்க நூல் கட்டிடுங்க ரெண்டு பக்கமும் எழுத்து என்ன ஆகும் பலூன் என்ன ஆகும்னாக்கா இப்படி இருக்கிற பலூன் ரெண்டு நூல் கட்டி இருக்கும்போது சர்ஃபேஸ் பெருசா ஆகும் சுருங்கும் போது பயனிலைக்கு வந்துடும் அது போல இந்த லென்ஸுடைய தன்மையை மாற்றக்கூடிய வேலை யார் செய்யறதுனாக்கா இந்த மூணு தன்மைகள் செய்யறாங்க மூணு உறுப்புகள் செய்யறாங்க அதுல முக்கியமான உறுப்பு சிலியரி பாடி சஸ்பென்ஷன் லிகமெண்ட்ஸ் சிலியரி மசில்ஸ் இந்த மூணு விஷயமும் செய்யறதுதான் அந்த அகாமடேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் செய்யறாங்க அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம் அது என்ன சொன்னாக்கா ரெட்டினா ரெட்டினால சில தன்மைகள் இருக்கு அது என்னன்னு பாத்துக்கலாம் பாருங்க ரெட்டினா நல்ல சொன்ன முதல்ல இன்னர் லேயர் உள் பக்கமா காணப்படும் இன்னர் லேயர் இன்னொரு பேர் என்ன சொன்னா சென்சரி லேயர் சொன்னோம் இதுல முக்கியமான செல் என்ன இருக்குன்னா ரெண்டு வகையான செல் சொன்னோம் இல்லையா ஒண்ணு என்னது ராட் செல் குச்சி செல்கள் இன்னொன்னு என்ன இருக்கு கோன் செல்ஸ் சொன்னோம் இந்த ராட் செல்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னாக்கா 120 மில்லியன் இருக்கு நமக்கு இதுல எவ்வளவு இருக்கா 7 மில்லியன்ஸ் இருக்கு
இந்த ராட்சஸ் நம்ம எப்ப பயன்படுத்தினா டியூரிங் டிம் லைட், மங்களான வெளிச்சத்துல வெளிச்சம் குறைவா இருக்கிற நேரத்துல நம்ம கண் பார்வை தெளிவா காமிக்கிறது என்னக்கா ராட்சஸ் தான். சோ டியூரிங் டிம் லைட் அப்படின்னு சொல்லலாம். சோ டிம் லைட்ல என்ன ராட்சஸ்கள் வேலை செய்யும். ஆனா கோல்ஸ் எப்பனாக்கா டியூரிங் பிரைட் லைட், வெளிச்சம் பகல் நேரத்துல பிரைட் லைட், பகல் நேரத்துல வெளிச்சம் அதிகமா இருக்கிற நேரத்துல எந்த சொல்ல சொன்னாக்கா கோன்சல்கள் வேலை செய்யும். வெளிச்சம் குறைவான நேரத்தில் எது சொன்னாக்கா ராட்சஸ் வேலை செய்யும் சொன்னாங்க. இந்த ரெண்டு செல்களும் நம்ம பார்வைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சொன்னோம். இது மட்டும் இல்லாம இந்த ரெட்டினா பாத்தீங்களா, இந்த பாருங்க இந்த ரெட்டினா சொன்னா இல்லையா, இந்த ரெட்டினா முழு பகுதி இருக்கு இல்லையா, இங்கிருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் போகுது உங்களுக்கு. இதுல ரெண்டு பிரிவா பிரிக்கும், இட் ஹாஸ் டூ ரீஜன்ஸ். அப்ப பார்க்கும்போது ரெட்டினா ஹாஸ் டூ ரீஜன்ஸ். முன்பகுதி பாத்தீங்களா, கண்ணோட முன்பகுதி இது இந்த பகுதி இல்லையா, இங்கிருந்து ஆரம்பிச்சு ஃபார் எக்ஸாம்பிள் இது இருந்து இது வரைக்கும் ஒரு பகுதியா பிரிக்கிறோம். இதுக்கு மேற்பட்டு இங்க பாருங்க இது அதே லிங்கையும் பாருங்க, இங்க இருந்து இது போஸ்டர் பின்பகுதி சொன்னோம், இது முன்பகுதி. அப்ப ரெட்டினா வந்து ரெண்டு பகுதியா பிரிச்சிடும், இது வந்து ஆன்டீரியர் போர்ஷன்ஸ், இது வந்து போஸ்டீரியர் போர்ஷன். சிவப்பு நிற பிளேசி பண்ணல, இது வந்து பின்பகுதி சொல்றோம், ரெட்டினாவுடைய பின்பகுதி, இது ரெட்டினாவுடைய முன்பகுதி. சோ ரெட்டினால ரெண்டு பகுதிகள் காணப்படுகிறது சொல்றோம். ஒன்னு வந்து ஆன்டீரியர் பொசிஷன், ஆன்டீரியர் ரீஜன், ஆன்டீரியர் சொன்ன இல்லையா ஆன்டீரியர் அப்படின்னாக்க முன்பகுதி சொல்றோம். இன்னொன்னு போஸ்டீரியர் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆன்டீரியர் இல்லையா, இதுல என்னன்னாக்கா அதிகமான நிறவிகள் காணப்படும், பிக்மெண்டட் ரீஜன், பிக்மெண்டட் எபிதீலியம் ரீஜன். பட் இந்த போஸ்டர் பின் பகுதி இதுதான் என்ன இருக்குன்னாக்கா ஆக்சுவலா விஷுவல் ரீஜன், விஷுவல் நியூரல் ரீஜன் அப்படின்னு சொல்றோம். சோ கண் பார்வை அதிகமான அந்த தெளிவான பிம்பத்தை தரக்கூடிய பகுதி என்னக்கா பின் பகுதி தான். காரணம் என்னன்னாக்கா இங்க ராசல் கோன்சல்கள் இருக்காது, குறைவா தான் இருக்கும். பட் இந்த பகுதியில் என்னக்கா அதிகமான ராட் செல்ஸ் இருக்கும், கோன்சல்ஸ் இருக்கும், அதிகமா இருக்கும் இந்த பகுதியில். இந்த பகுதியில் குறைவா இருக்கும், என்ன சொல்ல போனா ராட் செல்ஸ் கோன்சல் இருக்காது. அப்ப இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ராட் செல் கோன்சல் இல்லாத பட்சத்துல ஒரு பொருள் நமக்கு தெரியறது வாய்ப்பு இல்லை. காரணம் நமக்கு ஒரு பொருள் தெரியுதுனாலே பிகாஸ் ஆஃப் ராட் செல் அண்ட் கோன்சல்ஸ் இமேஜ் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ராட் செல் கோன்சல் மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியுது. இது இல்லைன்னா நம்மளால பார்வை பார்க்க முடியாது. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ராட் செல் கோன்சல் சுத்தமா இல்லை. என்ன சொல்றாங்க, நான் விஷுவல் ரீஜன், இது முன்பகுதி, இங்க வந்து விஷுவல் ரீஜன், இங்க இருக்க விஷுவல் ரீஜன். ரெண்டு பகுதியை சொன்னோம், முன்பகுதி நான் விஷுவல் ரீஜன், பார்வை பிம்பம் ஏற்படாத ஒரு பகுதி, இங்க பிம்பம் ஏற்படுகின்ற ஒரு பகுதி சொன்னோமோ அது வந்து பின்பகுதி சொன்னோம். காரணம் என்னக்கா இங்கதான் ராட்சல் கோன்சல் அதிகமா இருக்கு, இங்க ராட்சல் கோன்சல் குறைவா இருக்கு அப்படிங்கிற விஷயம் சொன்னோம். சோ நம்ம இது வரைக்கும் நம்ம கண்ண விஷயம் பார்க்கும்போது கண்ணுடைய அமைப்பு, அது மூன்று உரைகள், இரண்டு அறைகள் பார்த்தோம் இல்லையா, அக்வஸ் ட்யூமர், விட்ரஸ் ட்யூமர், ஐசுடைய வேலை என்ன, பீப்பிள் அப்படிங்கிறது என்ன, அதுவும் இல்லாமல் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கனால் ஆஃப் ஸ்கெலின் சொன்னோம் இல்லையா, அதோடைய நாளத்துடைய வேலை முக்கியமான என்ன, ஃபோலியா சென்ட்ரலிஸ் அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம், அதுல அதிகமான கோன்சல்கள் காணப்படும், தெளிவான பிம்பம் ஏற்படுறதுக்கு அது காரணமா இருக்கு அப்படின்னு சொன்னோம். அது இன்னொரு பொருள் சொன்னா பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொன்னோம். பிளைண்ட் ஸ்பாட் என்ன என்ன விஷயம், அங்க ராட் செல்கள் கோன் செல்கள் ரெண்டுமே இருக்காதுன்னு சொன்னோம். இப்படி கண்ணுடைய அமைப்புல பல்வேறு அமைப்புகள் இருந்து கண் ஒரு சிறப்பான செயல்பாடுகளுக்கு காரணமாக அமைகிற இந்த உறுப்புகளை பத்தி இன்னைக்கு தெளிவா பார்த்திருக்கோம். அன்புல மாணவர்களே, இந்த தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கு உதவியா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். மேற்கொண்டு உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னு சொன்னாக்க நீங்க என்னுடைய இன்பாக்ஸ்ல வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம், அதுக்குண்டான பதில்கள் தரப்படும். நன்றி.